எம் கே தியாகராஜ பாகவதர் பி யு சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த வரிசையில் போட்டி நடிகர்களாக இருக்கிறவங்க தான் நம்ம தலை அஜித்தும் தளபதி விஜயும். தலை அஜித் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர். தளபதி விஜய் சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் பயங்கர அவமானப்பட்டு தான் வளர்ந்தார். ரெண்டு பேரோட ரசிகர்களும் இன்றைக்கி பாம்பும் கீரியுமா அடிச்சுக்கிட்டாலும் தலையும் தளபதியும் நல்ல நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. இந்த நட்பு இன்னைக்கு நேற்று உருவான நட்பு இல்லை. ரெண்டு பேருமே ஒரு படம் கூட ஹிட்டு கொடுக்காத காலத்திலேயே கஷ்டப்பட்டிருந்த காலத்திலேயே உருவான நட்பு அது. ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அந்த படத்தில் தான் விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. விஜய் ஹீரோவாக நடிச்சிருப்பார், அஜித் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். அப்போவே ரெண்டு பேரும் ஷூட்டிங் பிரேக் டைமில் ஒன்றா தான் பைக்கில் சுற்றுவாங்களாம். ரெண்டு பேருக்கு நடுவுலையும் எந்த ஒரு சின்ன ஈகோவும் இல்லையாம். இன்னும் சொல்லப்போனால் படத்தில் விஜய் அஜித்தை பற்றி சொல்கிற ஒரு டயலாக் இருக்குது. அது என்னென்னா, விஜய் கேரக்டர் அஜித்தை பற்றி ஒரு பொண்ணுகிட்ட சொல்லுவார், ஏமா அவனுக்கு என்ன குறைச்சல், என்னை விட செம அழகாகவே இருக்கான், பைக்கெல்லாம் சும்மா செம்மையாக ஓட்டுவான் தெரியுமா. இப்படி தான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தில் இன்னொரு ஹீரோவை புகழ்ந்து பேசுகிறதுக்கு எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் தளபதி விஜய் எந்த ஈகோவும் இல்லாமல் அஜித்தை புகழ்ந்து பேசி நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் நடித்த குஷி படத்தோட ஆடியோ லஞ்சில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட தலை அஜித் ஒரு விஷயம் சொன்னார். அது என்னென்னா, ராஜாவின் பார்வையில் பட ஷூட்டிங்கில் விஜய்க்கு அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்க. நானும் விஜய் நடிக்கிற போர்ஷன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அம்மா அன்னையிலேருந்து எனக்கும் சேர்த்தியே சாப்பாடு கொண்டு வருவாங்க, அவங்க கையால் நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடையே சொன்னார். இந்த நட்பு தான் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டு பேருக்கும் கண்டினியூ ஆகுது. ஆனால் அவங்க ரசிகர்கள் தான் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், இது பற்றிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.